வணக்கம் நண்பர்களே, நம்ம பார்த்திபன் கனவு கதையை ஒளித்துடராக கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. நேற்று அத்தியாயத்தோட முடிவில் என்ன ஆகுது, இந்த மாதிரி மார்பு உபதி சொல்கிறான் இல்லை பொன்னன் கிட்ட, அந்த மாதிரி நான் போய் சக்கரவர்த்தியை பார்க்க போகிறேன், அதனால் நாளைக்கு எனக்கு சேனாதிபதி பதவி கிடச்சிரும், நான் உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுறான். அத்தோட அந்த அத்தியாயம் முடியுது. இன்றைக்கி அதில் தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயத்தோட தலைப்பு சக்கரவர்த்தியின் சன்னதியில். வாங்க நம்ம கதைக்குள்ளே பயணம் பண்ண ஆரம்பிக்கலாம். மார்பு பூபதி கிளம்பி போயிடுறான். அவன் போன உடனே பொன்னன் குடுகுடுன்னு குடிசைக்கு ஓடுறான். ஏன்னா வள்ளியை சமாதானப்படுத்துறதுக்கு, அவளோட கோபம் போகிறதுக்கு இவனுக்கு ஒரு வழி கிடைச்சதுன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுது. கிடுகிடுன்னு ஓடி போகிறான். போய் எல்லா விஷயங்களையும் சொல்கிறதோடு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அவனோட கை சரக்கையும் சேர்த்து வள்ளிக்கிட்ட சொல்கிறான். இது அவன் எதிர்பார்த்த மாதிரியே இப்போது வள்ளியோட கோபம் பூரா மார்பு பூபதி பக்கம் திரும்பிடுச்சு. ஏன்னா இதை தான் அவன் எதிர்பார்த்தான். அதே மாதிரி எல்லாமே வந்து இப்போது சரியாயிடுச்சு. வள்ளியோட கோபமும் குறைஞ்சு மார்பு பூபதி மேலே செம்ம கடுப்பாக ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது அப்போ வந்து வள்ளி சொல்கிறா, ஓஹோ இவன் கெட்ட கேட்டுக்கு ராஜா பொண்ணை வேற கல்யாணம் பண்ணிக்கணுமாமோ, நல்ல கதையாக இருக்கே இது, இதுக்கு நீ வேற தூது போகணுமாக்கும். இதை மட்டும் அவன் என்கிட்ட சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோயேன், அவன் தலையிலேயே எடுத்து அப்படியே நெருப்பள்ளி கொட்டியிருப்பேன். நீ என்னன்னா சும்மா கேட்டு வந்து இது என் கிட்ட வேற சொல்லி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோமா சொன்னான். அப்போ பொண்ணுன்னு சொன்னால், நான் மட்டும் சும்மா வந்தேன், எவ்வளோ கோவிச்சு தெரியுமா, நீ பிள்ளை எப்படி சொல்லிட்ட, அவனோட வாழையே எடுத்து அப்படி வெட்ட பார்த்தேன், ஆனால் என்னன்னா நடுவில் அந்த புங்க மரம் வந்து இருந்து திருந்துச்சா, அதை அப்படியே தடுத்துருச்சு, அதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்டோடனே வள்ளி சொல்கிறான், ஆ நீ நல்லா வெட்டியிருப்ப, வெட்டினாலும் வெட்டுவியே, ஓ நீ உனக்கு வெறும் வாய் வெட்டு தான் நீ லாயக்கு, நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓ நீ நம்ப மாட்டியா, நீ வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வள்ளியை இழுத்துட்டு போகிறான். போய் மரத்தை போய் காட்டுறான், இங்கே பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சோன்னே வள்ளி பார்த்துட்டு, அட ஆமாம் உண்மையாகவே வெட்டியிருக்க போல இருக்கு, இதை வந்து இதை பச்சை மரம் யா, இதை எதுக்கு வெட்டின, இதை அவன் மேலே வெட்டியிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும், இதை என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி வள்ளி கேட்குறான். அப்போ பொன்னன் சொல்கிறான், காலம் வரும் பிள்ளை, அப்போ போடாமையாக விட்டுருப்பேன், விட்டுருவேன், பாரு என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே மறுபடியும் குடிசைக்குள்ள வராங்க. அப்போ ரெண்டு பேரும் பயங்கரமாக யோசிக்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து பேசிக்கிறாங்க, பேசாமல் இவன் கெட்டவன்னு சொல்லி ராஜா கிட்ட சொல்லிடுவோமா, இவன் எவ்வளோ கேவலமான ஒரு நடத்த இருக்கிறவன், இவன் பெரிய கிராதகன்ற விஷயத்தை போய் சக்கரவர்த்தியில் சொன்னால் முடிஞ்சு போச்சுல பிரச்சனை அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது, இதை போய் யார் சொல்கிறது அப்படின்னு ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. அப்போ வள்ளி சொல்கிறா, நீ தான் அன்னைக்கு தோணித்துறையில் அங்கே வந்து காலில் போய் விழுந்திய, கும்பிடு போட்டுட்டு கிடந்திய, நீ போய் சொல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி சொல்கிறான். அப்போ வந்து பொண்ணுன்னு சொல்கிறான், நீ வேற சும்மா இருப்பில்ல, நான் எப்படி போய் சொல்கிறது, நான் அந்த கழகத்தில் சம்மந்தப்பட்டவன்னு எல்லாருக்கும் தெரியும், என்னை உறையூருக்குள்ளே விடவே மாட்டாங்க முதல்ல, அப்புறம் எப்படி நான் போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பொண்ணன். அப்போ வள்ளி கேட்குறா, அப்படியா, அப்போ நான் வேணா போவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ வந்து பொன்னன் சொல்கிறான், நீ எப்படி போவ, உன்னை யார் போய் விடுறது, நீ எப்படி சக்கரவர்த்தியை பார்க்க முடியும் அப்படின்லாம் சொல்லி கேட்குறான். இப்போ ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே குதிரை வர சத்தம் கேட்குது. ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க, என்னடா இப்போ யார் இங்கே குதிரையில் வருது அப்படின்னு சொல்லிட்டு குடிசைக்கு வெளியே போய் பார்க்குறாங்க. அப்போ பல்லவ வீரர்கள் ஒரு 5-6 பேர் வராங்க அந்த இடத்துக்கு. அப்போ பல்லவ வீரர் ஒருத்தவன் கேட்குறான், ஓ நீ தான் ஓடக்கார பொன்னனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கொஞ்சம் தயக்கத்தோட பொன்னு ஆமா நீங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது உன்னை இப்போ கையோட கூட்டிட்டு வர சொல்லி உத்தரவு, அப்படி நீ வரலன்னா உன் கையில் விளங்க மாட்டி இழுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஒரு மாதிரி கலக்கமாயிடுச்சு பொண்ணனுக்கு. அப்படியே பயத்தோட வள்ளியை பார்க்குறான். வள்ளி கொஞ்சம் கூட பயப்படாமல் துணிச்சலாக பேசுகிறா அந்த வீரர்கள் கிட்ட, ஐயா இங்கே பாருங்க, சோழ நாட்டில் மரியாதைக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை, உங்கள் ஊரில் தான் ஏதோ மரியாதைக்கெல்லாம் பஞ்சம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அந்த பல்லவ வீரர் சொல்கிறான், ஓஹோ நீ தான் வள்ளியோ, வாயாடி வள்ளி நீ தானே அப்படின்னோடனே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போயிட்டா வள்ளி. உடனே வந்து நீயும் தான் கூட வர, உன்னையும் தான் கூட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே வள்ளி சொல்கிறா, ஆ தாராளமாக வரேன், எனக்கு என்ன பயம், கண்டிப்பாக வருவேன், வந்து சொல்லுவேன் உங்களோட மகாராஜா கிட்ட, போகும்போது கொஞ்சம் மரியாதை கொஞ்சம் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து பல்லவ வீரர்கள் வந்து அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஊர் பூரா அவ்வளோ அலங்காரம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ அழகான அலங்காரங்கள் நடந்திருக்கு. இது வந்து எதுக்குன்னா, இப்போ விஜயம் பண்ணியிருக்காரு இல்லையா சக்கரவர்த்தி, வந்து இங்கே வந்திருக்காருல, அதுக்காக வந்து நகரங்கள் பூராத்தையும் அழகாக அவ்வளோ வீதிகளெல்லாம் அவ்வளோ அழகாக தோரணங்களாலையும் கோலங்களாலையும்
பூக்களாலையும் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இது ரெண்டு இதெல்லாம் பார்த்தோன்னே ரெண்டு பேருக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி அலங்காரம் வந்து பார்த்திப மகாராஜா வந்து போருக்கு போகும்போது தான் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு இப்படி மக்கள் பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சா, இப்பெல்லாம் பண்ணலாமா, இதெல்லாம் வந்து மகாராணி பார்த்தா எவ்வளோ கவலைப்படுவாங்க, இப்போ அத்தோட இளவரசரும் ஊரில் இல்லை, இதெல்லாம் இப்படி பண்ணலாமா, மக்கள் எந்த இதில் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற மக்கள் மேலே ரொம்ப கோவம் வருது பொன்னனுக்கும் வள்ளிக்கும். அப்படியே பேசிக்கிட்டே வந்து போகிறாங்க. போனால் அந்த அரண்மனையை பார்த்துட்டு ரெண்டு பேரும் பிரமிச்சு போயிட்டாங்கன்னா, அவ்வளோ பிரம்மாண்டமான மண்டபம், அதில் சிந்து சிற்ப வேலைகள்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. அதை பார்த்துட்டு ரெண்டு பேருக்கும் ரொம்ப கோவம் அதிகமாயிடுச்சு. நம்ம சோழ நாட்டில் இருந்துட்டு நம்ம ராஜா இருக்க வேண்டியதில் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒரு நாட்டவன் வந்து இப்படி இது பண்ணிகிட்ருக்கானே நினைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்படியே அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க, அரண்மனைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு அறைக்கு வெளியே வாசலில் நிற்க வைக்கிறாங்க. அங்கே வாசலில் நின்றுட்டுருக்கும்போது உள்ளே ஒரு கம்பீரமான ஒரு ஆணோட குரல் கேட்குது. ஒரு சின்ன பொண்ணு அழகான இனிமையான குரலில் பேசுகிறதும் கேட்குது. அப்பப்போ சிரிப்பு சத்தம் கேட்குது. ஒரு அப்படி பயத்தோடையும் நடுக்கத்தோட ஒரு ஈன சுவாதித்தில் ஒரு குரல் கேட்குது. அது வந்து யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, சரி இது மாரப்ப பூபதியோட குரல் தான் அப்படின்றத ரெண்டு பேரும் யூகிச்சிடுறாங்க. ஒன்று திடுக்குன்னு ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து யூகிச்சிருந்தாங்க, எதுக்கு ராஜா அவங்களை வர சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத யூகிச்சிருந்தாங்க. என்ன விஷயமா இருக்குன்னு அவங்க நினச்சி வச்சுருந்தாங்கன்னா, இந்த மாதிரி சதி திட்டத்திலலாம் இது கலந்துக்கிட்டாங்க இல்லையா, அதனால் அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு தான் ராஜா வர சொல்லியிருப்பாருங்கிறத யூகிச்சிருப்பாங்க. அப்போ இங்கே மாரப்ப பூபதி இருக்கான் அப்படின்னோடனே அவங்களுக்கு வந்து சரி இதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டாங்க. நம்ம நினச்சது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து வள்ளி வந்து இது பொண்ணனோட காதில் ஏதோ சொல்லிட்டு இருந்தா, மூணு மூணு என்னமோ சொல்லிட்டு இருந்தா. அவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே உள்ள இருந்து குரல் வந்துருச்சு, அவங்களை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு வந்துருச்சு. அப்போது ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க. அப்போ வந்து பொண்ணன் வந்து யோசிச்சு வச்சுருந்தான், இந்த மாதிரி நம்ம வந்து சதி திட்டத்தில் தான் நீ கலந்துக்கிட்டியா அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம தைரியமாக பதில் சொல்லிடணும், அப்படி பதில் சொல்லிட்டோன்னா நம்ம அன்னைக்கு வந்து ரொம்ப பணிஞ்சு பேசினதுலாம் வந்து அந்த அவமானம்லாம் சரியாக போயிடும், அதனால் நம்ம தைரியமாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் உள்ளே போனோடனே வந்து அவர் மொதல் கேட்ட கேள்வியே வந்து, ஓஹோ நீங்கள் தான் வந்து இது பண்ணதா, நீ உன்னை அன்னைக்கு தானே நாங்கள் துணித்துறையில் பார்த்தேன், நீ இப்போ ஓடக்காரன் தானே, நீ எல்லாம் சதி திட்டத்தில் கலந்துக்கிட்டு எங்கள் நாட்டுக்கு விரோதமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ ஒரு லட்சணமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னே ரெண்டு பேருக்குமே அப்படி கதி கலங்கிடுச்சு. வள்ளி அவ்வளோ தைரியமாக வந்தவ, அவளுக்குமே கொஞ்சம் பயமாயிடுச்சு. ரெண்டு பேருமே ஒரு நிமிஷம் திடுக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து பொண்ணனும் சரி வள்ளியும் சரி ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க, அங்கே தோணித்துறையில் எவ்வளோ இனிமையாக பேசின சக்கரவர்த்திக்கும் இங்கே உட்காந்துருக்க சக்கரவர்த்திக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அப்போ வந்து சக்கரவர்த்தி மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு பொன்னன் கிட்ட, இங்கே பாரு ஓடக்காரா, எல்லா விஷயமும் நான் அப்புறமேட்டு நான் அதெல்லாம் வந்து உன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், இப்போ நான் கேட்குறதுக்கு சரியாக பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு மண்டையாட்டுறான் பொன்னன். அப்போ வந்து மகாராஜா கேட்குறாரு, சரி திட்டத்தில் கலந்துக்கிட்டல்ல, கலந்துக்கிட்டியா இல்லையா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லை எல்லாத்தையும் தூண்டி விட்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு மகாபிரபு சக்கரவர்த்தி. அப்போ வந்து பொன்னன் வந்து சொல்கிறான், எல்லாம் அந்த மார்ப பூபதி தான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே மார்ப பூபதிக்கு திடுக்குன்னு ஆயிடுச்சு. இத்தோடு இந்த அத்தியாயம் முடியுது, நம்ம அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.